வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். ரோபோட் வேக்யூம் அண்ட் மோப்பிங் கிளீனர் ரிவ்யூ பார்க்கலாம். டேப்போ ஆர்வி 30+ ரோபோட் வேக்யூம் அண்ட் மோப்பிங். இது புதுசாக வாங்கியிருக்கேன். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாலேயே ஒரு ரோபோட் வேக்யூம் கிளீனரோட ரிவ்யூ போட்டிருக்கேன். 1 இயராக பயன்படுத்தினேன், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் இது 2வது ரோபோட் வேக்யூம் கிளீனர். இது செல்ஃப் கிளீனிங் மிஷின். நான் முன்னால் போட்டிருக்கிறது வந்து செல்ஃப் கிளீனிங் கிடையாது, நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். இது டஸ்ட்டு க்ளீனிங் தானாக பண்ணிக்கும். டஸ்ட்டு பேக்கு உள்ளே இருக்கும். 70 நாளைக்கு நம்ம க்ளீன் பண்ண தேவையில்லை, அந்த பேக்கு ஃபுல்லாகிற வரைக்கும். அது 70 நாள் வரைக்கும் ஃபுல்லாகாது, அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வாட்டர் டேங்க்கு. டஸ்ட்பின்னும் வாட்டர் டேங்கும் 2-in-1 கண்டெய்னர். ஒரு சைடு வாட்டர் நிரப்பிட்டு நம்ம மோப் போடுறது, இன்னொரு பக்கம் கூட்டும்போது தூசெல்லாம் உள்ளே இழுத்துக்கும். இது ரெண்டும் ஒரே இதில் இருக்குது. இது மெயின் ப்ரஷ். இதில் க்ளீன் பண்ணும்போது நூல், முடி இந்த மாதிரி இதெல்லாம் இதில் சுற்றிக்கும், டஸ்ட்டு வந்து உள்ளே இழுத்துக்கும். நூல் முடியும் உள்ளே போகாமல் இந்த ப்ரஷ்லேயே சுற்றி இருக்கும், அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இது சைடு ப்ரஷ், இதுதான் கூட்டி உள்ளே தள்ளும், இந்த மெயின் ப்ரஷ்ஷை உள்ளே இழுத்துக்கும். இது 360°C சுத்தக்கூடிய வீல் அது. இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கண்டெய்னரை வெளியில் எடுக்கும்போது சும்மா இழுத்துட்டு உள்ளே சொருகுனிங்கன்னா லாக் ஆகிற சவுண்டு கேட்கும். அப்படி லாக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபில்டர், ஒரு சைடு ப்ரஷ்ஷு, மோப்பிங் பேடு, ஒரு க்ளீனிங் ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. டஸ்ட் பேக் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் சார்ஜிங் டாக், இதில் தான் சார்ஜ் பண்ணணும். இப்போ இதில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துட்டு இதை பவர் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ண உடனே ஆரஞ்சு கலர் லைட் எரியும். கொஞ்சம் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் க்ரீன் கலர் லைட் எரியும். ஃபுல்லாக சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஒயிட் கலர் லைட் வந்துடும். ஒயிட் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணலாம். இது வந்து மேனுவலாக செய்யக்கூடியது. இதெல்லாம் இப்போ இது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு. இதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ப்ளே பட்டன் இருக்குது, அதை ஆன் பண்ணிங்கன்னா இது க்ளீன் பண்ணும். மோப்பிங் பேடு வைக்காமல் நீங்கள் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஆன் பண்ணிங்கன்னா மோப் பண்ணாமல் க்ளீனிங் மட்டும் பண்ணும், கூட்டுற வேலை மட்டும் செய்யும். பெருக்கி துடைக்காது, துடைக்காமல் க்ளீன் மட்டும் பண்ணும். டஸ்டெல்லாம் க்ளீன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மோப்பிங் பேடு வச்சு மூவ் பண்ணுறாருந்தான் பண்ணலாம். இப்போ சும்மா கூட்டுறது மட்டும் செய்யுது. கீழே இருக்க டஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துரும். பெரிய பெரிய தூசு இருந்துச்சுன்னா இது க்ளீன் பண்ணாது. உள்ளே இருக்க டஸ்ட்டு கண்டெய்னர் ரொம்ப சின்னது, இது உள்ளே இழுத்து போகாது. கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன தூசு, மண் அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனில் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப் இது. கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபோனில் ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். ப்ளே ஸ்டோரில் போயும் பண்ணலாம். இப்போ ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆப்பை டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த க்ரியேட் ஆகிருக்கும் மேப்பு. இப்போ ஃபோனில் இது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் இதில் ஈஸியாக ப்ளே பண்ணலாம். ரூம் மட்டும் வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை ஃபுல்லாக வேணுனாலும் ப்ளே பண்ணலாம். நீங்கள் எது வேணும்னு ப்ளே பண்ணுறீங்களோ அந்த இடத்த அது க்ளீன் பண்ணிடும். உங்கள் ஃபோனில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சா நீங்கள் எங்கேருந்து வேணுனாலும் இதை ஆன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். சார்ஜ் இருக்க வரைக்கும் க்ளீன் பண்ணும். சார்ஜ் நின்றுச்சுன்னா தானாகவே சார்ஜிங் டக்குக்கு வந்து சார்ஜ் ஆகிக்கும். அது கம்ப்ளீட் பண்ணலை, சார்ஜ் இல்லாமல் வந்துருச்சு அப்படின்னா திரும்பவும் எந்த ஏரியாவை விட்டுட்டு வந்திருக்கோ அந்த ஏரியாவை போய் க்ளீன் பண்ணிடும். நம்ம போட்டு விட தேவையில்லை. இப்போ மோப் போடுறதுக்கு இந்த வாட்டர் டேங்கில் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றலாம், 300 ml கொள்ளும் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றி மோப் பண்ணலாம், அல்லது ஃப்ளோர் க்ளீனர் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து மூவ் பண்ணலாம். இப்போ நான் தண்ணி மட்டும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை மூடி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மோப்பிங் பேடு, மோப் போடுறதுக்கு இந்த பேடை இதில் வச்சிடணும். இதில் வச்சுட்டு இதை கரெக்டாக இந்த ஓரத்தில் நல்லா ஒட்டிடணும். ஒட்டுறதுக்காக அந்த இடம் இருக்கும், அது கரெக்டாக ஒட்டிட்டு
இப்போ இதை கரெக்டாக வாட்டர் டேங்க் பக்கத்தில் இதை ஃபிக்ஸ் பண்ணணும். அது மேலேயே இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹோலில் வச்சு இதை அழுத்தினோம்னா லாக் ஆயிரும். லாக் ஆனதுக்கப்புறம் திருப்பிட்டு இப்போ சார்ஜிங் டக்கில் வச்சுட்டு நீங்கள் ஃபோனில் இதை ஆன் பண்ணலாம் அல்லது மேனுவலாக ஆன் பண்ணிக்கலாம். ப்ளே பட்டன் அழுத்தினீங்கன்னா இப்போ இது மாப் பண்ணுது. மிஷின் முன்னாடி கூட்டுனுச்சு, இப்போ மாப் பண்ணுது. இது ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் ஒன்றாகவும் செய்யலாம். வேக்யூம் ப்ளஸ் மாப்பிங் ஆப்ஷனை ஃபோனில் போட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்றா செஞ்சிடும். நல்லா க்ளீன் பண்ணும், க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி உங்களுக்கு ஃபோன்லேயே எல்லாத்தையும் போட்டு விடுறதுக்கு. செட்டிங்ஸும் ஈஸியாக செட் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா க்ளீன் பண்ணுது. நீங்கள் டேபிள் க்ளீன் பண்ணலாம், கிச்சன் டாப் க்ளீன் பண்ணலாம், எல்லா இடத்துலையுமே. இது எல்லா இடத்துக்கும் கிச்சன் டாப்பு டேபிள்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் மேனுவலாக ஆன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ளோர்லனா அது தானாகவே நீங்கள் ஃபோனில் ஆன் பண்ணிங்கன்னா போய் க்ளீன் பண்ணிடும். ஒவ்வொரு ரூமையும் நீங்கள் செலக்ட் பண்ணி க்ளீன் பண்ணுறா இருந்தாலும் பண்ணலாம். ஒரு சில இடத்துல மட்டும் பிள்ளைங்க எதையாவது ஊற்றிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா அந்த இடத்த மட்டும் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். ரூம் நம்பர் 1, 2 அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது அதை க்ரியேட் பண்ண மேப்லேயே போய் நீங்கள் செலக்ட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபோனில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்படி ஹோமில் இருக்குது, ரூம் செலக்ட் பண்ணிக்கலாம் அல்லது ஸோன். நீங்கள் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, ஒரு ஏரியாவில் போய் உள்ளே நுழைய முடியாமல் 2-3 தடவை இடிச்சிச்சின்னா அது நின்றும். அந்த இடத்துல போய் க்ளீன் பண்ணாது அப்படியே மாட்டிக்கும். அந்த மாதிரி ஏரியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போகாது. அந்த இடத்த ஒதுக்கிட்டு மற்ற இடமெல்லாம் க்ளீன் பண்ணும். ஸ்கெடியூல் பண்ணியும் நீங்கள் மூவ் பண்ணலாம். வாரத்துக்கு 2 நாள் அல்லது 3 நாள் அல்லது டெய்லியுமே பண்ணணுன்னாலும் டைமோட செட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளீன் பண்ணிவிடும். தினமும் நம்ம ஆன் பண்ண தேவையில்லை. ஸ்கெடியூல் பண்ணிட்டா, ஸ்கெடியூல் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ ஆன் பண்ணிக்கலாம். இதில் க்ளீனிங் பார்த்திங்கன்னா ஒரு தடவை க்ளீன் பண்ணால் போதும்னா ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். 2 தடவை க்ளீன் பண்ணால் தான் அந்த இடம் க்ளீன் ஆகும்னா 2 செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். 2 தடவை அந்த இடத்த க்ளீன் பண்ணிடும். இந்த மாதிரி இந்த ஃபோனில் தெரியுது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் அது மேப்பு க்ரியேட் பண்ணும். இந்த மாதிரி சுற்றி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் இல்லாத போது வீடு அது க்ளீன் பண்ணியிருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஃபோன்லேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கா இல்லை பாதியோடு நின்றுருக்கா அப்படிங்கிறது ஃபோனில் பார்க்கும்போது தெரியும். இது நான் சிங்கப்பூரில் வாங்கினேன். $270 இது இதோட ரேட்டு. இதை எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம கூட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் முடியெல்லாம் சுற்றி இருக்கும், இந்த சைட் ப்ரஷ்லேயும் இருக்கும். அந்த முடியை கட் பண்ணி வெளியில் எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடில் இருக்க சேஃப்டி வீல் 2 இருக்குது பார்த்திங்களா, அதையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மெயின் ப்ரஷ்ஷையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும். மெயின் ப்ரஷ்ஷில் தான் நிறைய முடி நூல் அதெல்லாம் சுற்றி இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்காகவே இந்த க்ளீனிங் டூல் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சின்ன பிளேட் இருக்கும், அதுலேருந்து கட் ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்தோம்னா ஈஸியாக எடுக்கலாம். இதை ஒவ்வொரு முறையும் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா தான் அடுத்த தடவை க்ளீன் பண்ணும்போது நல்லா க்ளீன் ஆகும். அதுக்கப்புறம் உள்ளே வச்சு இது மாதிரி சுத்துதான்னு செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு துணி வச்சு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கணும். க்ளீனாக இருக்க மாதிரி இதெல்லாம் தொடச்சி விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ளீனிங் முடித்து சார்ஜுக்கு வந்ததுமே டஸ்ட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இது உள்ளே இழுத்துரும். மிஷினு உள்ளே இழுத்து அந்த டஸ்ட் பேக்கில் வந்து ஃபுல்லாயிரும். நீங்கள் இப்போ ஃபுல்லாகாது, கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் நான் எடுக்கலை. அது ஃபுல்லானதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு பேக்கு கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துகிட்டு இதை மாற்றி இதை க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதை பற்றி முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிருந்தால் உங்கள் கேள்விகளை கேட்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.